சரிமா நான் போயிட்டு வரேன். இன்னைக்கு என்னோட காலுக்கு வெள்ளி தண்டை வேணும். அந்த அண்ணிக்கிட்ட இருக்கிற மாதிரியே நீங்க தினமும் தான் சொல்றீங்க, ஆனா வாங்கிட்டு வர மாட்டேங்கிறீங்க, சும்மா தான் பேசிட்டு இருக்கீங்க. நான் என்னமா பண்றது, கொஞ்ச நாளா வலையில நல்ல மீன்களே சிக்க மாட்டேங்குது. அப்படியே சிக்கினாலும் நல்ல விலை கிடைக்க மாட்டேங்குது. உனக்கு வாங்கி கொடுக்க எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா? ஆனா என்னால முடியலையே. அதெல்லாம் தெரியாது, இன்னைக்கு நீங்க எனக்கு வாங்கிட்டு வரணும், இல்லாட்டி நான் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். இங்க எனக்கு நல்ல சாப்பாடும் கிடையாது, நல்ல துணிமணிகளும் கிடையாது. நான் ஒரு வேளை போயிட்டுனா அப்புறம் திரும்பி வரவே மாட்டேன். என்ன நடந்தாலும் சரி அந்த கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு கடலுக்குள்ள ஆழமா போறேன். கடவுளே கடவுளே, தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க கடவுளே. இன்னைக்காச்சும் மீனுங்க சிக்கணும். இது என்ன துரதிருஷ்டம் எனக்கு! அட கடவுளே, தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க. வலையில மீனுங்க மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். தங்க மீனு! அடங்கப்பா அடங்கப்பா, இது நல்ல விலைக்கு போகுமே. என்னோட மனைவி கேட்ட மாதிரி எல்லாமே வாங்கி கொடுக்கலாம் இல்லையா? வாடா ராஜா வாடா. என்னடா இது? இல்ல இல்ல, நான் ஒண்ணும் ராட்சச மீன்லாம் கிடையாது, நான் ஒரு தங்க மீன். நீ ஒருவேளை என்ன விட்டுட்டா, நான் உனக்கு நான் உனக்கு தோழி ஆயிடுவேன் புத்துவா. நீ எந்த மாதிரி மீனா இருந்தாலும் சரி, உன்னை மார்க்கெட்ல வித்தா எனக்கு நல்ல பணம் கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த பணத்தை வச்சு என்னோட மனைவிக்கு வெள்ளி கொலுச வாங்கிட்டு போவேன். நான் உனக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டேன்னா நீ விருப்பப்படுறது எல்லாத்தையுமே உனக்கு நான் கொடுப்பேன். என்ன விட்டுடு, நீ என்ன ஒரு முறை விட்டு பாரு. உன்னை திரும்ப தண்ணிக்குள்ள விட்டா திரும்ப வருவியா நீ? எல்லாரும் என்ன ஏமாத்திட்டு போறாங்க, நான் நிறைய பேரை நம்பி மோசம் போயிட்டேன் தெரியுமா? ஒரு முறை நம்பிக்கை வை, இங்க பாரு, நான் ஏமாத்தல மாட்டேன் புத்துவா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் தண்ணி இல்லாம என்னால ரொம்ப நேரம் உயிர் வாழ முடியாது. செத்து போயிடுவேன் போத்துவா, நான் செத்து போயிடுவேன். என்ன விட்டுடு, என்ன விட்டுடு போத்துவா, என்ன விட்டுடு. புதுவா புதுவா, நான் உன்னை என்னைக்கும் மறக்க மாட்டேன், நான் உன்னை என்னைக்கும் மறக்க மாட்டேன். நீ ஆசைப்பட்ட மாதிரியே வெள்ளி தண்டை உன்னோட மீன் கூடைக்கு வந்துருச்சு, கொஞ்சம் பாரு. மறுபடியும் சந்திப்போம். உனக்கு எப்போது ஏதாவது தேவைப்பட்டா என்ன நீ சத்தம் போட்டு கூப்பிடு, நான் உடனே வந்துடுவேன் புத்துவா. நான் நிச்சயமா வந்துடுவேன்.
இங்க பாத்தியா நீ கேட்ட மாதிரி வெள்ளி குலசு வாங்கிட்டு வந்திருக்கேன் இத காலுல போட்டுக்கோ உனக்கு தெரியுமா இன்னைக்கு என்ன நடந்துச்சேன்னு இன்னைக்கு என்னோட வலையில ஒரு தங்க மீன் மாட்டிச்சு என்ன ஒரு தடவை விட்டு பாரு அப்புறம் ஒருவேளை உனக்கு நான் ஃப்ரெண்டா ஆயிட்டேனா அப்புறம் நீ என்னெல்லாம் விருப்பப்படுறியோ அதெல்லாம் உனக்கு கிடைக்கும் நீ விருப்பப்பட்ட மாதிரியே வெள்ளியில தண்டை உன்னோட மீன் கொடையில வந்துடுச்சு நீயே பாரு இப்பவே போய் அந்த மீன் கிட்ட சொல்லுங்க எனக்கு ஒரு பெரிய வீடு வேணும்னு கேளுங்க இந்த சின்ன குடிசைக்குள்ள என் மூச்சே நின்னுடன் போல இருக்கு இங்க நம்ம இருக்க கூடாது இங்க பாருமா பேராசை பெரும் ஆபத்து அதனால பேராசவே படக்கூடாது இப்படி பேராசப்படுறது நல்ல விஷயம் கிடையாது நீங்க இப்பவே போய் அந்த மீன் கிட்ட கேட்க போறீங்களா இல்லையா நீங்க மட்டும் கேட்கல நான் இப்பவே எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் தங்கமீனே ஓ தங்கமீனே என்னோட குரல் உனக்கு கேக்குதா தங்கமீனே ஓ தங்கமீனே என்னோட குரல் கேட்குதா இல்லையா சொல்லு என் நண்பா உனக்கு நான் என்ன செய்யணும் சொல்லு தங்கமீனே என்னோட மனைவிக்கு என்ன ஆசைனா நாங்க இருக்கிற சின்ன குடிசைய பெரிய வீடா மாத்திட்டீனா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படியா இதுதான் விஷயமா சரி நீ வீட்டுக்கு போ அங்க போய் பாரு உன்னுடைய அந்த பழைய சின்ன குடிசை இருக்கிற இடத்துல இந்நேரம் ஒரு பெரிய வீடு வந்திருக்கும் நீ ரொம்ப நல்ல தங்க மீன் நிஜமாதான் சொல்றேன் இப்போ உனக்கு சந்தோஷமா இருக்குல்ல சந்தோஷம் தானே அப்படி நான் சொல்லாம இருந்தா என்ன நடந்திருக்கும் பாத்தீங்கல்ல அது ஒரு மாய மீன் அது கிட்ட நாம என்ன கேக்குறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும் ஆனா ரொம்ப பேராசப்படக்கூடாது இங்க பாருமா எனக்கு சாப்பாடு செஞ்சு கொடு நான் கடலுக்கு போகணும் இல்லையா நான் இனிமே இந்த வீட்டுல இருக்க மாட்டேன் எனக்கு இது ரொம்ப சின்னதா தான் இருக்கு புரிஞ்சுதா நீங்க போய் அந்த மீன் கேட்ட அரண்மனை வேணும்னு கேளுங்க நான் ராணி ஆகணும்னு ஆசைப்படுறேன் என்னமா சொல்ற இந்த வீடு கூட உனக்கு சின்னதா தெரியுது ஆமா ஆமா இது எனக்கு சின்னதா தான் தெரியுது எனக்கு இந்த வீட்டுல இருக்கும் போது மூச்சு அடைக்குது தினமும் அந்த தங்க மீன் கிட்ட போய் ஏதாவது ஒண்ணு கேக்குறது நல்ல விஷயம் கிடையாது சரி அப்படின்னா நான் இன்னைக்கே எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறேன் தங்கமீனே ஓ தங்கமீனே நான் கூப்பிடுறது கேக்குதா ஓ தங்கமீனே ஓ தங்கமீனே நான் உன்னதா கூப்பிடுறேன் கேக்குதா இல்லையா சொல்லு நண்பா உனக்காக நான் என்ன பண்ணனும் சொல்லு சொல்லு தங்கமீனே அது அது அந்த பெரிய வீடு கூட என்னோட மனைவிக்கு சின்ன வீடா தெரியுதான் அவ அவ அரண்மனையில இருக்க விரும்புறா ராணி ஆகணுமா ராணி ஆகணுமா அவ்வளவுதானா அவங்களுக்கு இந்த ஆசைதானா சரி நீ போய் நீயே பாரு உன்னோட கஜரி இப்போ மகாராணியா ஆயிட்டா போயிட்டு வரேன் போயிட்டு வர நீ கவனமா இரு நண்பா நீ கவனமா இரு உன்னோட கஷ்டத்துல நான் எப்பவும் உன் கூடவே இருப்பேன் அட கடவுளே இவளோட பேராசை ஒரு முடிவுக்கே வராதா தங்க மீன் கிட்ட கேட்டு எனக்கே என்ன நினைச்சா ரொம்ப அசிங்கமா இருக்கு கடவுளே நான் என்ன பண்றது ஆ
உள்ள போறதுக்கு அனுமதி கிடையாது. அவரை உள்ள வர விடுங்க, நீங்க வாங்க. இப்பவாது உனக்கு சந்தோஷமா இருக்கா? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன் உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? இல்ல இல்ல, நான் சந்தோஷமாவே இல்ல கஜிரி. ஆனா உன்னை சந்தோஷமா பாக்கும்போது எனக்கும் சந்தோஷமா இருக்கு. நாளைல இருந்து நீங்க மீன் பிடிக்க போக கூடாது. இப்ப நீங்க ராஜா. இல்ல கஜிரி இல்ல, நான் ஒரு சாதாரண மீனவன். நான் கடலுக்கு போய் மீனை பிடிக்கிறவன். அதுல வர வருமானத்தை வச்சு நான் குடும்பத்தை நடத்துறவன். நான் எப்பவுமே ராஜாவாக முடியாது. அந்த சூரியனுக்கும் நிலாவுக்கும் கட்டளை இடற அதிகாரம் மட்டும் எனக்கு இருந்துச்சுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். இன்னைக்கு மட்டும் ஒரே ஒரு தடவை கடைசி அந்த தங்கமீன் கிட்ட கேளுங்க. இனிமே நான் அந்த தங்கமீனை தொந்தரவே பண்ண மாட்டேன். நான் வாக்கு கொடுக்கறேன். இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? எல்லாமே கிடைச்சிருச்சு இல்ல? நான் சர்வ சக்திசாலியா ஆகணும்னு ஆசைப்படுறேன். சர்வ சக்திசாலி, சகல சக்தியும் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். கடைசியா ஒரு முறை கேட்டு பாக்கறேன். அதுக்கப்புறம் அந்த மீனை நான் எப்பவுமே தொந்தரவு பண்ண மாட்டேன். தங்க மீனே, ஓ தங்க மீனே, என்னோட குரல் உனக்கு கேக்குதா? சொல்லு என் நண்பா, உனக்கு என்ன வேணும்? நான் உனக்காக எதையும் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். நீ எனக்கு உயிர் கொடுத்துருக்க, சொல்லு சொல்லு. தங்கமீனே, தங்கமீனே, இதுக்கப்புறமா நான் உன்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன். இந்த இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் என்னோட மனைவி ஆசைய நிறைவேற்றி வைக்க முடியுமா? சரி சொல்லு, உன்னோட கஜரிக்கு என்ன வேணும்னு சொல்லு. அவ சர்வ சக்திசாலி ஆகணும்னு ஆசைப்படுறா. ஒரே ஒரு தடவை மட்டும் அவள் அப்படி பண்ண முடியுமா சொல்லு. உன் கஜரியோட இந்த ஆசை கூட நிறைவேறிடும் நண்பா. அப்புறம் ஒரு விஷயம் நண்பா, உன் கஜரியோட மனசுல என்ன பாவம் இருக்கோ அது கஜரியோட முகத்துல கூட தெரிய ஆரம்பிச்சிடும். இப்ப போ, உன்னோட கஜரி இப்போ சர்வசக்திமானா ஆயிட்டா. போ, நீ வீட்டுக்கு போ நண்பா, உன்னோட வீட்டுக்கு போ. யார் நீ? யார் நீ? எங்க இருந்து வந்திருக்க? யார் நீ? அட கடவுளே, நான்தா கஜரி. நான் எப்படி ஆயிட்டேன் பாருங்க, என்ன குணப்படுத்துங்க. உன் கஜரியோட இந்த ஆசையும் நிறைவேறிடும் என் நண்பா. ஆனா ஒரே ஒரு விஷயம் நண்பா, உன் கஜரியோட மனசுல இருக்கிற பாவம் அவளோட முகத்திலையும் படிஞ்சிடும், சரியா? இப்ப நான் என்ன பண்றது? நான் மீனு கிட்ட சொல்லிட்டேனே இதுதான் என்னோட கடைசி ஆசைன்னு. இப்ப திரும்ப போய் கேட்க முடியாதே. இப்ப என்ன பண்றது? நீயே சொல்லு, சொல்லுமா? என்ன பழைய மாதிரி மாத்திடுங்க. என்ன மீன் கிட்ட சொல்லி பழையபடி மாத்திடுங்க. நான் இனிமே எப்பவும் பேராசப்பட மாட்டேன். நான் பேராசப்படவே மாட்டேன். சரிம்மா, என் கூட வா. நம்ம அந்த தங்க மீன் கிட்ட கெஞ்சி பார்க்கலாம். சீக்கிரமா வா. தங்கமீனே, ஓ தங்கமீனே, தங்கமீனே, கேக்குதா? என்னோட பேச்சு உனக்கு கேக்குதா தங்கமீனே? என்னோட நண்பனே, என்னோட நண்பனே, நான் பேசுறது உனக்கு கேக்குதா? கடைசியா ஒண்ணு கேட்க உன்கிட்ட வந்திருக்கேன். எனக்கு கருணை காட்டு தங்கமீனே, என் மேல கருணை காட்டு. தங்கமீனே, என் மேல கருணை காட்டு தங்கமீனே. என்னோட தவற நான் புரிஞ்சுக்கிட்ட, என்ன மன்னிச்சிடு தங்கமீனே. தங்கமீனே, என்ன மன்னிச்சிடு தங்கமீனே. ஒரே ஒரு தடவை என் மேல கருணை காட்டு, தயவு செஞ்சு வந்துடு. எனக்கு கருணை காட்டு, என்னோட மனைவிய மாத்திடு, என்னோட மனைவிய மாத்திடு. Ha 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 ha
மாத்திடு. தங்க மீனே, தங்க மீனே, நான் சொல்றது உனக்கு கேக்குதா? நீ இதுவரைக்கும் நான் எனக்காக உன்கிட்ட எதுவுமே கேட்டதில்ல. ஆனா இப்போ எனக்காக கேக்குறேன். தயவு செஞ்சு என்னோட மனைவிய மாத்திடு. இது நாள் வரைக்கும் என்னோட மனைவிய நான் எப்படி பார்த்தேனோ அவளோட முகத்துல சந்தோஷமும் சிரிப்பும் மறுபடியும் நான் பார்க்கணும். அவ சந்தோஷத்தை திருப்பி கொடு. அவளை மறுபடியும் மாத்தி விடு தங்க மீனே. நண்பா, நான் வந்துட்டேன். சொல்லு, உன்னோட ஆசை என்னன்னு சொல்லு. நீ வரதுக்கு எதுக்காக எவ்வளவு நேரம் ஆச்சு? உன்னை எவ்வளவு நேரமா கூப்பிடுறேன்னு தெரியுமா? நீ என்ன கஜ்ரிக்காக தானே கூப்பிட்ட நண்பா? நான் வந்து கஜ்ரிக்காக இனிமே வரமாட்டேன். ஆனா நீ எப்ப உனக்காக கேட்டியோ அதனாலதான் உன் குரல் கேட்ட உடனே நான் உனக்காக வந்தேன் நண்பா. நான் வந்துட்டேன். என்னோட மனைவிய பழையபடி மாத்திடு. அது போதும் தங்கமீனே. சரி சரி, என் நண்பனோட ஆசை நிச்சயம் நிறைவேறும். ஆசை நிறைவேறிடும்.